வணக்கம் சார். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஆல்ரெடி பொங்கலுக்கு வந்து ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு சார், வாரிசு துணி வந்துட்டு. இப்போ தீபாவளிக்கு வந்து தளபதி 67 AK-62 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, உண்மையா? ஆமாம், இது ஒரு பக்கம் இப்போவே அதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தளபதி 67 வந்து தீபாவளிக்கு ஏறக்குறைய உறுதி. இப்போ வந்து சென்னையில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு பிரசாத் லேபில் வந்து, அது ஏறக்குறைய அந்த ஷெட்யூலை முடிச்சுட்டு அவங்க வந்து சிம்லா காஷ்மீர் போயிட்டு மே மாதம் இறுதியில் அதனுடைய ஃபஸ்ட் காப்பியை வந்து கொடுத்துட்றாரு லோகேஷ் ப்ரொடியூசர்கிட்ட. ஃபஸ்ட் காப்பியும் முடிச்சு கொடுத்துட்ற அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பக்கா ஸ்க்ரீன் பிளேயோட களத்தில் இறங்கிட்டாங்க. அதை முடிச்சிடுறாங்க, அதன் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடுத்துப்பாங்க, டைம் எடுத்துப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது தீபாவளிக்கு உறுதியாயிடுச்சு. அதே சமயம் வந்து விக்னேஷன்கிட்டே வந்து அஜித்தை வந்து இந்த படத்தையும் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருங்க, அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக யூரோப் போகிறாருன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோட. ஒரு 2 இயர்ஸ் அந்த பிளான். ஆமாம், அது ஒரு பெரிய கேப் போடுறாரு, அந்த கேப்பில் அங்கே போகிறாரு அது. அதனால் அது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் கால் ஷீட்லாம் கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்க்ரீன் போட இருக்காங்க. மறுபடியும் இதில் வந்து மோதி பார்த்துருவோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு விஜய் விரும்புகிறாரு. சரி பார்த்துருவோம் வாங்க அப்படின்னு. ஏன்னா வாரிசு நாங்கள் அதை சொல்லி தான் முதல்ல அறிவிச்சு தான் நீங்கள் வந்து துணிவு வந்து, ஏன்னா இந்த 2022 தீபாவளிக்கு வர ரெண்டு படம் அப்புறமா தள்ளி போச்சு, என் கிறிஸ்மஸுக்கு வந்திருக்க வேண்டியதானே, நியூ இயருக்கு வந்திருக்க வேண்டியதானே, எங்கள் கூட ஏன் வந்து மோதினீங்க அப்படின்னு. இந்த முறை வாங்க நீங்கள், நாங்கள் பார்த்துட்றோம். ஏன்னா தளபதி 67 இப்போதுலேருந்தே ஒரு பெரிய ஐப்பு இருக்குது. கிட்டத்தட்ட டேபிள் ப்ராஃபிட் பிஸ்னஸே வந்து பல கோடியில் வந்து விற்று போச்சு. ஏறக்குறைய யார் வாங்குறதுன்னு பெரிய போட்டியே இருக்குது அந்த படத்துக்கு வந்து. இதெல்லாம் இருக்கும்போது அந்த படத்தின் மேலே வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இப்போது விக்னேஷ்வன் அஜித் படத்தில் வந்து சந்தானத்தையும் உள்ளே சேர்க்கறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து நம்ம நண்பர் சந்தானம் சொல்லி சொல்லியிருப்பார், ஆனால் இங்கே வந்து அஜித் படத்தில் வந்து சந்தானம் ஆக்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டது என்னென்னா, நம்ம சேனல்லே கூட நான் பேசியிருக்கேன் நான் வந்து, இப்போ சந்தானம் ஹீரோவாக நடித்த அத்தனை படங்கள் வந்து சரியாக போகலை, அது ஏறக்குறைய ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தார், அதன் சில சொந்த படங்கள் சில சொந்த ஃபைனான்ஸ்லாம் போட்டு எடுத்து கடனில் கூட இருந்து மீண்டுட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் வந்து இது விஜய்க்கெலாம் இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த வாரிசிலே கூட வந்து அவர் வந்து ஒரு சின்ன அழைப்பு கூப்பிட்டதா, அண்ணா நீங்கள் வந்துருங்க, வந்துருங்க பிரதர், நீங்கள் நம்ம படத்தில் வந்துருங்க, ஒரு ரீஎன்ட்ரி நான் தரேன் உங்களுக்கு, எனக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு உடனே. அந்த சமயம் வந்து 2-3 படங்களில் அவர் இருந்ததுனால, இல்லை பிரதர் எனக்கு வந்து கால் ஷீட் வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு இதுவாக இருக்கேன், இன்னொரு படம் நான் நடித்து பார்த்துட்றேன், அதன் பிறகு இது பண்ணலான்ட்டு அவர் வந்து மறுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வீரத்திலலாம் பார்த்திங்கன்னா தலனே சொல்லியிருப்பார் அஜித் சந்தானம். ஆமாம், தலனே சொல்லியிருப்பார், ரொம்ப இதுவாக பேசியிருப்பார். இங்கேருந்து கூட ஒரு அழைப்பு வந்திருக்கலாம். இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கு, அவர் கேரக்டருக்கு. இந்த படத்தில் வந்து சந்தானம் வந்து காமெடினா ஆக்ட் பண்ணுறாரா சார் அஜித்? இல்லை, காமெடினா தான் இருக்கும் வந்து உங்களுக்கு. ஏன்னா வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவருடைய பஞ்சு அந்த டைமிங்கு இதெல்லாம் வந்து கலக்கிடுவார். ஹீரோ வந்து மெயின் ஹீரோ வந்து அஜித் தான். இதில் சந்தானம் வந்தார்னா சொன்ன மாதிரி வந்து ஒரு காமெடினா இடையில இந்த யோகி பாபுமாரிலாம் வந்து இது பண்ணி பார்க்க மாதிரி. இப்போ அஜித்துடைய ஒரு சொந்த தம்பி, சொந்த தம்பியாகவே அந்த பிரதர் இதில் அந்த மாதிரி ஒரு சொந்த தம்பி, உடன் பிறப்பு, ரத்த சொந்தம் அப்படின்ற மாதிரி வரும்போது அந்தல ஸ்கோர் பண்ணிவிடுவார். நீங்கள் எந்த இடத்துல விட்டாலும் வந்து சந்தானம் வந்து காமெடியில் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய மிக கெட்டிக்கார நடிகருங்க வந்து. அவளுக்கு வந்து ஹீரோ ஏன் கிளிக் ஆகுதுன்னு தெரியல. ஹீரோ ஹீரோக்கான மெட்டீரியல் தான் அவரும், அது ஆடியன்ஸ் ஏற்றுக்கல அவரை. இன்றைக்கும் அவருக்கு வந்து காமெடியில் பெரிய வேல்யூ உள்ளவரால் அந்த ஸ்பேஸ் அவருக்கு அப்படியே தான் இருக்கிறது. இது AK-62 வந்தார்னா சந்தானம் அடுத்த ரவுண்டில் வந்து வேறு லெவலில் பிச்சு உதறிடுவார். இதில் வந்து ஏன்னா ஒரு மணி ஷோலாம் வரும்போது லா அண்ட் ப்ராப்ளம்லாம் வரலாம் சார். ஐயோ கண்டிப்பாங்க, தப்பான நேரங்க அது வந்து. ஒரு நள்ளிரவு 1 மணின்னு வந்து ஒரு ஊரே ஒரு உலகமே அசந்து தூங்குற ஒரு நேரம் அது வந்து. அந்த நேரத்தில் போயிட்டு ஒரு கொண்டாட்டம் கொண்டு சும்மா இருப்பாங்களா, ஒரு அமக்கலம் பண்ணுறது, போய் படம் பார்க்க சொல்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய இதுவான விஷயம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சில தியேட்டர்லாம் இந்த படுத்துக்கிட்டே படம் பார்க்கலான்னு ஒரு இது வந்து, தெரியுங்களா? அது எவ்வளோ தப்பான இது பார்த்தீங்களா, படம் பார்க்குறது வந்து. அப்போ முன்னே முதல்ல வந்து தரையில் மண்ணில் உட்காந்து பார்த்தாங்க, அப்புறம் பெஞ்சில் உட்காந்து பார்த்தாங்க, அப்புறம் சேரில் உட்காந்து பார்த்தாங்க. படுத்துக்கிட்டே படம் பார்க்கலான்ட்டு வந்து அது ஒரு கான்செப்டே மிகப்பெரிய மோசமான கான்செப்ட். அது மாதிரி தான் இந்த நள்ளிரவில் படம் பார்க்குறது அப்படின்னு. என்ன இது முறைன்னு தெரியல. நள்ளிரவில் எந்தெந்த இதில் வருவாமல், பல்லு வளைக்கிட்டு வருவானா, பல்லு வளர்க்காமல் வருவானா, குளிச்சுட்டு வருவானா, அங்கே என்ன பண்ணுவான், சரக்கு போட்டு வருவான்,
பொதுவாகவே சொல்கிறேன், நான் ரசிகர்கள் வந்து இதுவாக சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேர் படம் வராமல் வேற ஒரு நடிகருடைய படம் வந்திருந்தா கூட அந்த நள்ளிரவு காட்சி வந்து அனுமதிக்கூடாது, தவறான முடிவு. அது இங்கே வாரிசு போயிட்டுருக்கு, இங்கே துணிவு போயிட்டுருக்கு, நடுவில் வந்து விஜய் சதுபதி ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கேன், அந்த போஸ்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அது எங்க, அதாவது வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இங்கே ஒரு பெரிய இதுவும் நடந்தால் இவங்க ஒரு பஞ்சாயத்தை கூட்டி அங்கே பார்த்தீங்கன்னா சேக்கு வாரா படத்தை போட்டு அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம், பிடல் காஸ்ட்ரோ படத்தை போட்டு இவங்க ஒரு பக்கம், திடீர்னு பார்த்தா ஒரு இது 12 வருஷ திரையுலக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் வாரிசை துணிவுடன் உங்கள் பயணம் தொடர வாழ்த்துக்கள். கீழே பார்த்தா மக்கள் செல்வம் விஜய் சேதுபதியுடைய ரசிகர்கள் அல்லது வந்து போர்படை தளபதிகள்ன்ட்டு. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல தமிழ் சினிமாவோட. சரி, 12 வருஷம் அவரும் வந்து திடுதுப்புன்னு வந்து மேலே வந்துடல, அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி தான் வந்திருக்காரு. இந்த நேரத்தில் இது தேவையான்னு தெரியல, அது ஒரு காமெடியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம். ஆமாம், சரி, இப்போ விஜய் பற்றியும் பேசிட்டோம், அஜித் பற்றியும் பேசிட்டோம், ரஜினி பற்றி பேசாமல் போனால் ஃபேன்ஸ்லாம் கோச்சிப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அப்டேட் இருக்கா சார்? இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் தானே இன்றைக்கி பெரிய லைம் லைட்டில் ஓடி, இன்றைக்கும் அவர் தான் இன்றைக்கி அதிகமாக இதுவாகிட்டு இருக்குது. அவர் தான் பார்த்தீங்கன்னா எப்பவும் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அவர் தான் வந்து. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர், இப்போ ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்காது, தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சிவராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் வந்து உள்ளே வந்துட்டார், வில்லனாக நடிக்கிறாருன்னு ஒரு தகவல் ஓடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் உள்ளே வந்துட்டார். இது தவிர பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத்துவ அஜய் தேவ்கானோ அடுத்து வந்து உள்ளே வராங்க, ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கு வராங்க. இது என்னன்னா ஜெயிலர் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக வரத்துக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. ரஜினி வந்து பழைய ரஜினியாக வந்து ஃபுல் ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு சென்னை, ஆமாம், சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி, கொல்கட்டா அப்படின்னு ஒரு ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா இந்த சமீபத்தில் இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை வந்தது இல்லைங்களா, அது கொஞ்சம் அவருக்கு மனசை கொஞ்சம் நோக்கடைச்சிருக்குன்னு ஒரு தகவல். என்னென்னா அவர் வந்து அதை விரும்பக்கூடிய ஆள் கிடையாது, தன்னை வந்து சூப்பர் ஸ்டார்னு எந்த ஸ்டேஜ்லையும் சொன்னது கிடையாது, எந்த இதுலையும் போட்டதும் கிடையாது. அவருடைய லெட்டர் பேடில் கூட பார்த்தீங்கன்னா பர்சனல் லெட்டர் பேடில் வெறும் ரஜினிகாந்த் தான் இருக்கும், பேரே பார்த்தீங்கன்னா வெறும் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார்லாம் எதுவும் போடாதீங்கன்னு சொல்லியிருப்பார், சில வாழ்த்துலாம் அனுப்புவார் பார்த்தீங்கன்னா, அதில் வெறுமனே தான் இருக்கும். அதெல்லாம் விரும்பாத ஒரு நபர் அவர். அந்த ரசிகர்கள் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னு இவங்க கொந்தளிச்சு இது பண்ணது வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. இன்னும் என் ஃபேன்ஸ் இருக்காங்க, இன்னும் என் ஃபேன்ஸ் வந்து இப்படி ஒரு என் மேலே வந்து அப்படி ஒரு வெறித்தனமாக இருக்காங்க, தமிழ்நாடு தாண்டி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க அப்படின்னு எல்லா ஃபேன்ஸையும் ஒரு மீட் பண்ண மாதிரி இந்த ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும், ஜெயிலர் கிளம்பிடுவோம் நம்ம. என்னுடைய ஸ்ட்ரென்த்து நார்த் இந்தியாவில் என்னன்னு காமிக்கிறேன் நான். ஏற்கனவே இப்போ ஒரு படங்களுக்கெல்லாம் வந்து மும்பையில் ப்ரொமோஷனுக்கு போயிட்டு எப்படி அங்கே பார்த்தீங்கன்னா ரஜினி சார், ரஜினிகாந்த் சார் அப்படின்னு அவங்க குரல் கொடுக்க ஆரம்பித்து என்றைக்கும் உண்டு அவருக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு பார்க்குறதுக்கு ஸ்டேடியத்தில் இருக்கும்போது அத்தனை கேமரா வந்து அவரை தான் திரும்பிச்சு, ஒரு ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாம்பேயில் அப்படி இருக்காரு. இந்த முறை வந்து ஜெயிலருக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்து நார்த் இந்தியாவில் என்னன்னு காமிச்சிட்றேன் அப்படின்ட்டாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா தடாலடியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு சொன்ன சரத்குமார் வந்து நான் வந்து அப்படி வந்து ரஜினியை தாண்டி சொல்லலை நான், அப்படி பார்த்தா அஜித்தும் சூப்பர் ஸ்டார் தான், விஜயும் சூப்பர் ஸ்டாரான்னு அவர் ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு. அது ஒரு காமெடி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. ஆமாம் சார், நிறைய அப்டேட் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம், வணக்கம்.